ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி என்னோடய வீடியோஸ் பார்த்து கமெண்ட்ஸ்லேயும் எனக்கு மெயிலையும் சில பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய பேரை நான் சொல்லிடுறேன். என்னோடய பேர் வந்து நஸ்ரீன் ஜோஹரா. நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, எனக்கு கல்யாணம் பண்ணது, என் குழந்தைங்க பிறந்தது எல்லாமே சிங்காரி சென்னையில் தான். நான் வந்து மலேசியா கோலாலம்பூருக்கு வந்து 3.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆக போகுது. எனக்கு வந்து சமையல்னால் அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் நிறைய குக்கரி ஷோ பார்த்துட்டு இல்லைனாக்கா அப்போ நெட்டெல்லாம் ரொம்ப பிரபலமாக இல்லைல்ல, ஸோ கூகுளில் பிளாக் போடுறத பார்த்துட்டு நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய டிஷ்ஷஸ் சமைக்கும் போது அதை ஃபோட்டோ எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணேன் வாட்ஸ்அப்பில். ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட ரெசிபிஸ் கேட்பாங்க, இது எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்மளால் சொல்ல முடியாதுன்றதுனால கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ஐ திங்க் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பிளாக் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பிளாகில் நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து ரெசிபிஸையும் ஆட் பண்ணி போட்டுட்ருந்தேன். பட் கொஞ்சம் காரணங்கள்னால என் பொண்ணு வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தா, ஸோ நான் பார்த்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், அந்த பிளாகை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதை வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன். யூடியூப் வந்து நான் இப்போ ரீசெண்டாக 2018 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கொஞ்ச நாள் வந்து அதுலேயுமே இடைவேளை ஆகிடுச்சு. ஒரு 8 மாதம் வரைக்கும் நான் எந்த வீடியோஸுமே போடவே இல்லை, போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. இப்போ இந்த ஜூன் மாதத்துலேருந்து தான் நான் திரும்ப செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சமையலையும் சரி மற்ற விஷயங்களையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுனால தான் இந்த ஜோஹராஸ் கிச்சன்ன்ற சேனல். ஸோ எல்லாருக்கும் வந்து ஜோஹராஸ் கிச்சன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எனக்காக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அதுவே எனக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி தான். இன்னும் நிறைய வீடியோஸோட நல்ல நல்ல கண்டென்ட்டோட யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நாங்கள் வந்து சிக்கன் சீஸ் பன் வாங்கியிருக்கோம், நல்லா சூடாக இருக்கு. பிரிச்சு காமிங்க நல்லா சாஃப்டாக இருக்குதுல்ல. இன்னும் உள்ள ஒன்றுமே காணோம் சிக்கன் சொல்லிட்டு. இது வந்து என்ன கேஸ்? ஐயோ, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். எப்படிமா பேசுறாங்க கேமரா முன்னாடி வச்சுட்டு? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். இதுக்கே அரை மணி நேரம் போயிட போலயே. சோ இந்த மைரா ஜுவல்லரிய இருக்கட்டும் இருக்கட்டும், வேணாம் வேணாம். கண்ணதாசா சேசுதாசா அதை வச்சு நான் வந்து சாவடிச்சிருக்கேன். சோ பிளான் இருக்கு என்ன சாவடிக்கிறதுக்குங்களா? பிளான் இருக்குதான். நெருப்புல சுட்டு ஆறிடும், வெறுப்புல திட்டுனா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. பாத்தி குக்கீஸ் பண்ணணுமா வேணாமா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அதுக்கடையில வந்து பீஸ் மசாலா, சாரி பீஸ் புல்லா ரெடி ஆயிடுச்சு. சரி, இவங்க வந்து இது விசில் வேகட்டும், சாரி கோழி வேகட்டும். இன்னைக்கு வந்து அம்மா சமையல் போட்டு இங்க பாத்து சொல்லு, இங்க போட்டுக்க. ஐயோ சாரி, இங்க போட்டுட்டு இங்க கீரை குட்டிச்சு. எல்லாத்தையும் கீழே குட்டியா வச்சுடு. ஆடியா புடுங்க வரா. This is Drunken Monkey style. சூப்பர் டா. உங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
எஸ் ஹாப்பி ஓமேஸ் ஹாப்பி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த பஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ரெஸ்டாரண்ட். ஆமாம் எடுக்கிறேன், போடுங்க, போட்டுட்டு டக்குன்னு குடிச்சிருங்க. ஃபுல்லாக குடிக்கணும் ஒரே கல்ஃபில். நல்லாக்கா நீங்க பெரிய ஆளு, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. எப்படி இருக்கு? ரிஸ்க் எடுக்கல, எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.